தூக்கணாங்குருவி எல்லாம் தான் அறிஞ்ச பாசையில் முக்காடு மூக்கு வச்சு முன்னு முன்னு பேசையில் முக்காடு மூக்கு வச்சு முன்னு முன்னு பேசையில் மடையை திறந்து வச்சா மட தண்ணி நிறைஞ்சு வரும் மடையை திறந்து வச்சா மட தண்ணி நிறைஞ்சு வரும் மானம் பார்த்திருக்கும் மஞ்ச காணி விளைஞ்சு வரும் அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணன் வயல் மேற்காலே நம்ம ஒரு நட்டுமானே நிக்கிறணி அணியே நட்டு தன்ன நம்மா கண்டு சொக்குதணி அங்கால அம்மனுக்கு அண்ணியில் பொங்க வச்சா ஆயிரம் பாட்டுக்கவ அண்ணி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காளே அண்ணன் வயல் மேற்காளே நம்ம ஒரு நட்டு வாழ்லே நம்ம கண்டு சொக்குதனி நல்லா ஒரு கைத்தட்டு விடுங்க. முதல்ல உங்களுக்கு நான் பாடுறது கிளியரா கேக்குதா? நான் சொன்னேன் இந்த ஊருக்கு வந்தோன்னா மத்தியானம் போன் பண்ணி ரெண்டு மானிட்டர் வைங்க, அப்பதான் கிளியரா கேக்கும்னு சொன்னேன். புரியுதுங்களா? ரெண்டு மானிட்டர் வைக்கிறோம். எனக்கு முதல்ல பாடுறது கேட்கணும். எனக்கே கேட்கலன்னா நான் எப்படி பாடுறது? நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்தினாலும் இருக்கிற பொருள் இருந்தா தானே பண்ண முடியும். ஒரு மானிட்டர் வச்சுதா இப்ப எனக்கே அது கேட்கலையே. கஷ்டப்பட்டு நான் பாட முடியாது தலைவரே, கத்த முடியாது. எனக்கு நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு, நாலு அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி இருக்கு. புரிய மாட்டேது உங்களுக்கு. உண்மையாவே ரொம்ப அழகான ரசிகர்கள், உண்மையாவே நல்ல ரசிகர்கள். உங்களை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கூப்பிடுறது இருக்குல்ல பாத்தீங்களா, இது தனியா கேக்குது. தலைவா ஒன்னா வை, தலைவா ஒன்னு ஒண்ணு வை, தலைவா இந்த பக்கம் தனியா பிரிச்சு கேக்குது. ஹலோ ஹலோ, சேர்த்து ஒன்னா வை. வாங்க 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 வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல சாப்பிடலாம். சில பேர் கூப்பிடுவான், வாங்க சாப்பிடுங்க. நல்ல மனுஷங்க சாப்பிடுவானா? நல்ல மனுஷன் சாப்பிடுவானா? ஆனா யோக தரிசனம் சாப்பிடுவா, அது வேற விஷயம் சொல்றேன். ஒரு என் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி, ஏன் இப்படி கேக்குதுன்னு தெரியல எனக்கு. அதை கொஞ்சம் பின்னாடி போடுங்க, இந்த மாட்டு தூக்கி. ஹலோ ஹலோ, அங்க போடுங்க. எம்மா செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை பண்றாங்க பாவம். அங்க போடுங்க. ரொம்ப அழகா நல்லா ரசிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கெல்லாம் விழுப்புரம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன ஒருத்தர் அப்படின்னார். இது எதுக்கு? ஒற்றுமை நீங்கினா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ அப்படின்னாரு. உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு. அப்பதான் விசாரிச்சு பார்த்தேன், அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியா, முக்கால் மணி நேரம் அவன் ரசிகர் நினைச்சே பேசிருக்கான். உண்மையாவே சொல்றக்கா, உண்மையாவே நல்லா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற மாதிரி நல்லா சிரிக்கிறீங்க. இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு அயலான், அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. மாவீரன் ஒரு படம், எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்பா. பேட்ச் ஒர்க், அந்த படம் ஃபுல்லா பேட்ச் ஒர்க் தான்.
பாத்தீங்களா அந்த படத்துல அவருக்கு காதுல ஒரு சவுண்ட் கேட்கும். யாரு? சிவகார்த்திகேயனுக்கு. அவர் ஒரு முனியப்ப கோயில் பூசாரி கிட்ட போய் என்ன பண்ணுவாரு, விபூதி எடுத்து காதுல அடிப்பார் அந்த முனியப்ப கோயில் பூசாரி. அந்த பூசாரி வேற யாரும் இல்ல, நான் தான். நீங்க வேணா படத்தை மறுபடியும் போட்டு பாருங்க, நான் தான் நடிச்சிருக்கேன். அது என் பொண்டாட்டியில கூட்டு போய் நான் சிவகார்த்திகேயனோட நடிச்சிருக்கேன்டி பாரு அப்படின்னு தியேட்டர் கூட்டு போய் உட்கார வச்சு காட்டினேன். என் பொண்டாட்டி சொல்றா, ரெண்டு முட்டு முட்டு ஆஹா, என்னை நீங்க காலி பண்ணிடுவீங்க போல்க. ரெண்டு முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமினே தெரியலன்றாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்க உட்கார கூடாதுன்னா அந்த வாஷ்பேஷ பக்கத்துல ஒரு சீட் போடுவாங்க, எங்க உட்கார கூடாது. ஏன்னா சில பேர் கைகள்வான், சில பேர் வாய்கள்வான், சில பேர் குடலையே வெளியெடுத்துக்கள்வான். பாத்துருங்களா? அப்படி ரெண்டு பேர்ல உள்ள விட்டு இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்துல உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்ற அந்த கருப்பன்னு சிரிக்கிற, நீ சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கணும்னா அது பேர் முகர கட்ட. மனுஷன் சந்தோஷமா சிரிக்கணும் ரசிக்கணும் அதுக்குதான். இப்ப நாட்டாமங்கலத்துல இருக்கிற மாடு, பக்கத்து ஊர்ல இருக்கிற மாட்டை, செவ்வாய்பேட்டை இருக்கிற மாட்டை பார்த்து நல்லறியோ நீங்க கேக்குமா? மனுஷன் மட்டும்தான் சார் கேட்பான். அதுக்குதான் என்ன சிரிச்சன் பாட்டு கொடுத்தாரு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பே. மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேற எந்த ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டை சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேற அந்த ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத்த மக ராசி அட ஊர் முழுக்க பேசி கெட்டி மேலம் கொட்டி வாசி. அத்த மக ராசி அட ஊர் முழுக்க பேசி கெட்டி மேலம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. காசு உள்ள பக்கம் தின வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் தின திமிரு வந்து சேரும். ராசி உள்ள பக்கம் தின வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் தின திமிரு வந்து சேரும். சேர கூடும் போது இந்த ஊரும் உன்ன வாட்டும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆளு அம்பு தேனை அத்தனையும் கூடும், விட்டு போன சொந்தமும் வரும். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே, குறைகள் தான் எனக்கு இப்போ தேடி வந்ததுலே. எது வந்தாலும் போனாலும் ஒட்ட மண்ணு தான் ஒட்டுமடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அந்த மக ராசி அட ஊர் முழுக்க பேசி கெட்டி மேலம் கொட்டி வாசி. அந்த மக ராசி அட ஊர் முழுக்க பேசி கெட்டி மேலம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க. நல்லா கைத்துட்டுங்க, உங்களுக்கு நல்லா கேட்குது, எனக்கு கேட்குறது இப்போதான் சரியா இருக்கு தலைவரே. உண்மையாவே ஒரு பெரிய கைத்தறவுக்கு ஆடிய காரு, நல்ல மனுஷன். கல்யாணம் கொண்டாடி வந்து காலில் ஒன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னடி இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஒரு பாயிண்ட், சனீஸ்வரன் கோயிலுக்கு போக நேரம் இல்லை, நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அம்மா சந்தோஷம். அது கூட பரவாயில்லைங்க, அது கூட பரவாயில்ல. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. உண்மையாக சொல்ல 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கானே, 3 பவுனுக்கு டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, ஏன் நம்ம தானா வளர்ந்த மாரியம்மன் படம் கூட கிடையாது. ஏன் படத்தை போட்டிருக்கா சார், அவ்வளோ உத்தமி சார் அவன், அந்த அளவுக்கு பாசம் அப்படின்னு நினைச்சுதான் நானும் கேட்டேன். அப்புறம் தான் சொல்றா, இது போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுங்கிறாங்க.
ஆனா உண்மையாவே நல்லா சிரிக்கிறீங்க சார். உண்மையாவே சொல்றேன், என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இது டோர் டெலிவரி. மூணு நாள் ஒரு நர்சையை மூஞ்ச பார்த்து வாந்தி எடுத்துருக்கேன். தப்பா நினைக்காதீங்க, பயந்து போய் எடுத்திருக்கு. ஏழு நாள் நான் இருந்தது தெரியாம எங்க அப்பா மீச்சிருக்காரு, அவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன் நான். ஒன்றரை வருஷம் விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சி பண்ண, கடைசியா அந்த மேக்கப் பண்ண சொன்னா, எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா, நான் தான் அது வரைக்கும் கருப்புன்னு நினைச்சேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்து, அவ என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்காதுங்க வாழ்க்கை. எப்படி போடணும் அடி பாஸ்டர் நம்ம பசங்களாம் அப்படி இருக்கேன், அடி வாண்டி என் கருத்த புள்ள ரெண்டு நாள் நாங்க உறக்கமல்ல, அடி வாண்டி என் கருத்த புள்ள ரெண்டு நாள் நாங்க உறக்கமல்ல, என் அள்ளி பண்ண கண்ணி நான் வந்த போற தண்ணி ஒன்பதில சொல்லிட்டு போடி, என் அள்ளி பண்ண கண்ணி நான் வந்த போற தண்ணி ஒன்பதில சொல்லிட்டு போடி, அடி வாண்டி 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 கருத்த புள்ள ரெண்டு நாள் நாங்க உறக்கமல்ல. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கடி வாண்டி புள்ள, கனசை நேரத்துல எனக்கு கதத்தி மூட்டு புள்ள, என் பட்டு என் கிட்டு என் பக்க நில்லடி, உதட்டால ஒண்ணு தார நீ வெக்கமிட்டு கட்டி புடி வாண்டி, அடி வாண்டி 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 என் கருத்த புள்ள ரெண்டு நாள் நாங்க உறக்கமல்ல. பாட்டு நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டினா தான் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டுன்னா நீங்க கைத்தட்டலாம். இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாட்டு நாசமா போச்சவங்களாம் கைத்தட்டுங்க பாப்போம். நல்லா தட்டலாமே. ஒரு உண்மையை சொல்லவா, தட்டின அத்தனை பேர்ட்டையும் இந்த போன் இருக்கு. இது இல்லாம வெளியவும் போறதில்ல, வெளியவும் போறதில்ல, எல்லா இடத்துக்கும் எடுத்து போறான். வந்துட்டான் மாப்பிள, அங்கேயே எடுத்துட்டு போயிடறான் சார். அன்னைக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், ஒருத்தன் பப்ளிக் டாய்லெட்ல உள்ள உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். வெளியே ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருக்கான். வெளியே உள்ள இருக்கவனுக்கு போன் வந்ததுன்னு வெளியே இருக்கவனுக்கு தெரியுமா? உள்ள இருக்கவன் போன்ல வர ஒரு வாரம் ஆக மாப்பிள அப்படின்னு வெளியே இருக்க கதை உடச்சிட்டான். அது என்ன சுற்றுலா தலைமாடா? யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி காணாம போனா கூட யாரும் வருத்தப்படல சார், ஆனா போன் காணாம போனா சத்தியமா வருத்தப்படுறான் சார். நல்லா கைத்தட்டுங்க. அந்த அண்ணன் கை தூக்கி தட்டினார் பாரு, அதான் உண்மை. உண்மை தானே பொண்டாட்டி? ஒய்ஃபை விட ஒய்ஃபை இருக்கான்னு தான் பாக்குறான். நிலவரம் அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு நான் போயிருந்தேன், அந்த அத்திவரதர் வந்திருந்தார்ல, அன்னைக்கு அத்திவரதர் வந்தாரு. அன்னைக்கு தான் நயன்தாரா வந்தது. நயன்தாரா வந்த அன்னைக்கு பெருமலை எவனும் விட்டான் சார், எல்லாரும் நயன்தாராவே பார்த்துட்டு இருக்கானு. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு காணாமல் போச்சு சார், தேடுறாங்கிறேன். மாப்பிள்ள, ஆண்டவனா கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு, இதில் தொலைஞ்சிட்டான்னா இன்னொன்று பார்த்துக்கலான்றான். உண்மையாவே சகா, உண்மை யோசிச்சு பாருங்க. ஏன் பொண்டாட்டி எங்கேருந்து வந்தா? காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கோம். 48 புடவையும் அத்திவரதர். நீங்கள் எனக்கு ரெண்டு எடுத்து தரப்படாதா அப்படின்னா, நான் சொன்னேன் அத்திவரதர் 48 கழித்து தண்ணிக்குள்ளே போயிடுவாராம், வாய்ப்பு இருந்தால் சொல்லி இப்பயே எடுத்தாரேன். கைதட்டின அந்த ஏழு ஆண்களுக்கு நன்றி. ஆனா ஐஸ்கிரீம் இருக்கிறானா உன் மூஞ்சல துப்பாம போயிட்டானே, நல்லா தெரிஞ்சுக்கோ. 28 வரைக்கும் எங்க மாமா எனக்கு பொண்ணு தரல. உண்மையாவே தரலங்க, இவ்வளவு கருப்பா இருக்காங்க என்ன, அதுக்கப்புறம் தரல, அது வேற விஷயம். ஆனா உண்மையாவே சொல்றேன், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஐயா இருந்தாரு சாமி, அவர்கிட்ட போய் கேட்டேன், கொல்லப்படாத தம்பி முதல்ல சனீஸ்வரனுக்கு 6 நெய் விளக்கு போடுனாரு, 6 நெய் விளக்கு போட்டங்க, எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க.
ஒரு அக்கா கைது உனக்கு கல்யாணம் ஆனா நான் ஏன்டா கை தட்டணும், அந்த மாதிரி மானங்கட்ட கேள்வி கேட்காதக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாசம் குழந்தை இல்ல, அதுக்குன்னே சில கிளவிய தெரியுது எங்க ஊர்ல. ஒண்ணு இல்லையா, விசேஷமே இல்லையா, அந்த பையன் ராத் தங்குறானால பட்டி பண்ண கிளம்பிடுறாங்க. தண்ணி எடுக்க போகும்போது, காய்கறி வாங்க போகும்போது என் பொண்டாட்டி கிண்டல் பண்ணிருக்காங்க. உடனே அவன் வந்து ஃபீல் பண்ணான். நான் உடனே சொன்னேன், கோழப்படாதன்னு அந்த சாமியார்ட்ட மறுபடியும் கேட்டேன். அவர் சொன்னாரு, முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டீங்கல தம்பி, இப்போ ஆஞ்சநேயருக்கு போடுனாரு. ஆஞ்சநேயருக்கு போட்டங்க. உண்மையை சொன்னேன், ஒரு அழகான குழந்தை எனக்கு பிறந்தது, இறைவன் அருளால கல்யாணமும் குழந்தையும் பிறந்தது. என்ன ஒரு விசேஷம் தெரியுமா, சனீஸ்வரனே பொண்டாட்டியை வந்துட்டு ஆஞ்சநேயரே பிள்ளையா பிறந்துச்சு. வாழ் மட்டும்தான் இல்லை, ஆனா விளக்கு வச்ச நேரத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கும் பாருங்க. விளக்கு வச்ச நேரத்துல தந்தான் மறைஞ்சு நின்னு பார்க்கையில் தரணான், நான் கொடுக்க அவன் குடிக்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியான ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அருமையான தலைப்பு. குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவன் தான் நின்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்காங்க. நான் அறிமுகப்படுத்த போறேன், நல்லா கை தட்டலாம் இல்லையா. கடவுள் எதுக்கு 2 கை கொடுத்துருக்காரு, ஒன்னு சாப்பிட்றதுக்க, இன்னொன்னு சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க, கை தட்டுறதுக்கு. என்ன நேற்று வரைக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் அங்க பயங்கர கூட்டம். என்ன சொல்லியிருந்தேன், நேத்தே வந்து பார்த்துருப்பேன். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து பட்டிமன்றம். ஆனால் உண்மையாவே எங்கள் ஊரெல்லாம் ஆடல் பாடல் மேடையிலே அந்த பிள்ளை குளிக்குது, மேடையிலே அந்த பிள்ளை குளிக்குது, அதுக்கு 5000 ரூபா எக்ஸ்ட்ராமா. என்ன அது போன வாரம் பஞ்சாயத்து ஆகி 40 பேர் போய் காலில் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பிள்ளை சரியாக குளிக்கலன்னு காமத்தான். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. என்ன அதுக்குன்னே பாட்டு வச்சுக்காங்க சார், ஆத்தாண்டி பவான காத்தான காத்தாண்டி போல் நெஞ்சு கூந்தான ரோசாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. அந்த புள்ள குளிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுட்டாங்க எங்க ஊர்ல. ஆனா உண்மையாவே ரொம்ப அடக்கத்தோடும் பண்பாட்டோடும் ஒரு விஷயம் சொல்றேன், வந்ததிலிருந்து இது மேடைக்கு அமர்கிற வரை எங்களை பாசத்தோடு வரவேற்ற இந்த ஊர் மக்களுக்கு, ஊர் மக்களுடைய பாதங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கூட்டு வந்தா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இந்த ஐயா திருநீர் பூச்சி விட்டு தண்ணி அள்ளி அடிச்சார் பாருங்க, அப்பதான் நான் முழிச்சனே, அப்பதான் யோகா குளிச்சாலே இதுல குளிச்சிடலாம் அப்படின்னு. அருமையான ஒரு 4 பேச்சால வந்திருக்காங்க. திருவாரூர்ல இருந்து வருகின்றக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் அன்பு சகோதரர், குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனே என்று பேச வருகின்றார். உண்மையாவே அற்புதமான பேச்சாளர், அழகாக பேசக்கூடிய அபு அவர்கள், பேராசிரியர், பேராசிரியர், எம்எஸ்சி, எம்பில், பிஎஸ்சி முடிச்சவர், பெருமை அறிவுறுத்த. நீ பொம்பளைக்கு போடுற பாட்டு ஆசைய காத்துல தூது விட்டுன்னு போடுற, எங்க அவன் தூது விட்டான், அந்த தூதெல்லாம் முடிஞ்சிருச்சு.